ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோமில் டிஎன்பிடிஎஸ்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் tnpds.com அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நான் வந்து உங்களுக்கு மொபைலில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இதே மாதிரி எல்லா வீடியோஸுமே வந்து மொபைலில் எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். பேர் நீக்கிறது, பேரை ஆட் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருக்கேன். வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த பேஜில் புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம், அதில் தான் இது வந்து கிளிக் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க, சூஸ் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பேர் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு யாரை நீங்கள் வந்து ஃபேமிலி ஹெட்டாக போட போகிறீங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. லேடிஸையும் போடலாம், ஜென்ஸையும் போடலாம், அவங்க பேரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபாதர்ஸ் ஹஸ்பண்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அவங்களோட பேர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் லைனில் வந்து அவங்களோட அட்ரஸை வந்து கரெக்டாக கொடுங்க. நீங்கள் இதில் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ் ப்ரூஃபை தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும், அதனால் அட்ரஸை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து நீங்கள் இப்போ என்டர் பண்ணது எல்லாமே வந்து தமிழ் என்டர் பண்ணணும். இப்போ அதே மாதிரி இதில் குடும்பத் தலைவர் பெயர் திரு ஆர் திருமதி இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட பேர் வந்து கொடுங்க. இது தமிழ் எப்படி கொடுக்குறதுனா, இந்த கார்னரில் ஒரு பென்சில் மார்க் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன வேணுமோ அதை டைப் பண்ணலாம். இப்போ நான் ரான் கொடுக்குறேன், சென்டரில் ஓப்பன் ஆகும், அதில் ரான்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேஜில் வந்து ராங்கிறது வந்து என்டர் ஆகிருக்கும் பாருங்கள். இதே மாதிரி நான் ரம்யாங்கிறத டைப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இங்கே என்ன என்டர் பண்ணுறனோ அது வந்து அந்த பேஜில் வந்து என்டர் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக கூட டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரம்யாங்கிறத டைப் பண்ணுறேன். இப்போ இங்கே டைப் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். அடுத்து வந்து தந்தையார் கணவர் பெயர் இதை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து முகவரி, அதே சேம் மேலே என்ன கொடுத்தீங்களோ அதை கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து குடும்பத் தலைவர் புகைப்படம் வந்து அப்லோட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் யாரை வந்து குடும்பத் தலைவராக போடுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா 5 MB சைஸ்க்குள்ளே தான் இருக்கணும். அது வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா ஃபைல் வந்து அப்லோட் ஆகாது. அந்த ஃபைல் சைஸை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு கூகுளில் சொல்லி காட்டுறேன். ஃபைல் சைஸ் இமேஜை வந்து ரெடியூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள். இப்போ கூகுளில் போயிட்டு இமேஜ் சைஸ் ரெடியூசர்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, reduceimage.com அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் செலக்ட் இமேஜ்னு கொடுங்க. இதில் உங்களோட ஃபைல் ஓப்பன் ஆகும், அதில் எந்த இமேஜை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணுமோ அந்த இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஹைட்டு வித்துன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் சைஸ் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரீசைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ ரீசைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து ரீசைஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும், இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மாவட்டம், வட்டம், கிராமம் இதெல்லாமே கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களோட அஞ்சல் குறியீடு இதையும் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அஞ்சல் குறியீடு அவங்களுக்கு என்ன அஞ்சல் குறியீடோ அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கைபேசி எண் வந்து என்னென்னா, இதுதான் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஏன்னா இந்த கைபேசி எண் தான் நீங்கள் நாளைக்கு வந்து ரேஷன் கடையில் பொருள் வாங்கினீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு மெசேஜ் வரும். ஸோ அதனால் இந்த நம்பரை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க, எந்த நம்பர்ன்ட்டு. நெக்ஸ்ட்டு தொலைபேசி எண் இருந்தால் கொடுத்துக்கோங்க, மின்னஞ்சல் முகவரி இருந்தால் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களோட உறுப்பினர் எல்லாத்தையும் வந்து சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குடும்ப உறுப்பினரை வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் யார் குடும்ப தலைவராக போட்டிருக்கீங்களோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு சேர்த்தணும். இப்போ இது வரைக்கும் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு வந்தீங்க இல்லைங்களா, அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், குடும்பத் தலைவரோட பேர் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஆல்ரெடி இங்கே வந்துடும். அடுத்து வந்து அவங்களோட பிறந்த தேதி, பாலினம், தேசிய இடம், உறவு முறை
ஏன்னா நம்ம அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஹெட்டாக தான் போட்டிருக்கோம், அதனால் அதுவும் இங்கே ஆல்ரெடி எனேபிளில் தான் இருக்கும், ஃபேமிலி ஹெட்னு ஆல்ரெடி சூஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் அவங்களோட தொழில் என்ன, அவங்களோட மாத வருமானம் என்ன, அவங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் அவங்களோட ஓட்டர் ஐடியில் கார்னரில் ஒரு நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நம்பர், அதுக்கப்புறம் அவங்களோட ஆதார் கார்டில் இருக்க நம்பர், அது வந்து நாலு நாலு நம்பராக, ஃபஸ்ட்டு நாலு நம்பர், நெக்ஸ்ட்டு நாலு நம்பர், நெக்ஸ்ட்டு நாலு நம்பர்னு நாலு நாலு நம்பராக என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும், அது ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும். இதுலேயும் அதே மாதிரி தான் ஃபைல் சைஸை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். அதுக்கும் அதே மாதிரி அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபைல் சைஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கொடுத்தீங்கன்னா எந்த ஃபைல் நீங்கள் அப்லோட் பண்ணணுமோ அந்த ஃபைல் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு பதிவேற்று அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை வந்து அப்லோட் ஆகிடும். ஃபஸ்ட்டு பதிவேற்றுங்கிறத வந்து கொடுத்துடணும், அப்போ தான் அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட உறுப்பினர் விவரம் வந்து கீழே வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு பேராக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு என்ன கார்டு வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க, ரைஸ் கார்டாக சுகர் கார்டாக, ரைஸ் கார்டு தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அடுத்து குடியிருப்பு சான்றிதழ் வந்து எந்த இதில் இருக்கிறதுல எது வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் சூஸ் ஃபைல்னு கொடுத்துட்டு பதிவேற்று அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து அப்லோட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்றதை பண்ணணும். இப்போ எரிவாயு இருந்துச்சுன்னா அதை டிக் பண்ணிவிட்டு அதில் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். நான் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லி காமிக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி மேலே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு யார் நபரின் பெயர்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் யாரெல்லாம் பேர் கொடுத்துருக்கீங்களோ அவங்க பேர் வரும், நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்தலில் இருக்க டிக் மார்க்கை கொடுத்துட்டு உறுதி செய்ய பதிவு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பு எண் வரும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் வந்து உள்ளே லாகின் பண்ணி போய் பார்த்துக்கலாம். இப்போது மெயின் பேஜில் இந்த மாதிரி மெயின் பேஜுக்கு போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை இருக்குது பார்த்தீங்களா இதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் குறிப்பேன் கேட்கும், உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு உங்களோட நம்பருக்கு குறிப்பேன்ட்டு, அந்த நம்பர் கொடுத்துட்டு பதிவு செய்யன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.